அருள் சிவா சார், நவீன வாழ்க்கை முறை இங்கே சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது, சென்னை போன்ற இடங்களிலும் ஓரளவுக்கு இருக்கிறது, கிராமங்களில் மிக குறைவாக இருக்கிறது. கிராமங்களில் உள்ளவர்கள் சென்னையில் உள்ளவர்களை பார்த்து இயக்கப்படுகிறார்கள், சென்னையில் உள்ளவர்கள் சிங்கப்பூரில் உள்ளவர்களை பார்த்து இயக்கப்படுகிறார்கள், இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களை பார்த்து இயக்கப்படுகிறார்கள். ஏன்னா அது அழகான அந்த நவீன வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. உண்மையிலேயே நவீன வாழ்க்கை ஏங்கி பெற வேண்டிய ஒன்றா அல்லது அது ஆபத்தான ஒன்றா என்பதை சற்று விளக்க முடியுமா? எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஆறுமுகம் சிவகுமார், சுருக்கமாக அருள் சிவா என்று சொல்வார்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சியில், ஆனால் சிங்கப்பூரில் கடந்த 18 வருடங்களாக இருக்கிறேன். நான் ஏறக்குறைய 33 நாடுகளுக்கு மேல் கடந்த 18 ஆண்டுகளாக பயணம் செய்துள்ளேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லும்போது என்னுடைய குறிப்பாக நான் பார்ப்பது என்னவென்றால், மக்கள் எப்படி உள்ளார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்களா, உடல்நல குறைவு இல்லாமல் இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய குறிப்பாக ஆய்வாக இருக்கும். அப்படி நான் பார்த்தபோது இதுவரை வளர்ந்த எல்லா நாடுகளுக்குமே ஒன்று வந்து பொதுவாக காணப்படுகிறது, என்னவென்றால் வளர்ந்த நாடுகளில் நகரத்தில் வாழ்பவர்கள் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். என்னன்னா, வருவதும் சாப்பிடுவதும் படுப்பதும் தொல்லைக்காட்சி பார்ப்பதும் மறுபடியும் வேலைக்கு போவதும் வருவதுமாக அவர்கள் மனமானது சதா ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். அதனால் குறிப்பாக பார்த்தால் ஒழுங்காக மனிதர்களுக்கு தேவையான காற்று, தண்ணீர், உணவு, சுற்றுப்புற சூழ்நிலை, வாழ்க்கை முறை, எண்ணங்கள், இந்த ஆறுலேயுமே நரகத்தில் வாழ்பவர்களுக்கு உண்மையில் நகரம் என்று சொல்லக்கூடாது, நரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் வாழ்பவர்களுக்கு இந்த ஆறுமே குறையாக இருப்பதனால் இன்றைய உலகில் நோய்கள் பெருத்து போய்விட்டன. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் பெருநோய் என்று சொல்லக்கூடிய தொழுநோய், டியூபர்க்ளாசிஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்று சொல்வார்கள், இதெல்லாம் மறைந்து இன்னைக்கு பணம் உள்ளவர்கள் உள்ள நோய் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்தால் சர்க்கரை நோய் யாருக்கு வரும் என்றால் ராஜாக்களுக்கும் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வரும். ஏன்னால் அவங்கள சாப்பிடுவதும் தூங்குவதுமாக இருப்பார்கள், எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அது அதே மாதிரி சாப்பிட்ற உணவில் நிறையாக சத்து உள்ளதால் அதாவது செலவு செய்யாதனால் உடம்பில் தேங்கி அது வந்து சர்க்கரை நோய் உருவாகிறது. ஆனால் இன்றைக்கு ஏழை முதல் பெரிய பணக்காரர்கள் வரை இருதய நோய், சர்க்கரை நோய் மற்றும் பல நோய், ஸ்ட்ரோக், சிறுநீரக கோளாறு என்று பல நோய்கள் இருக்கிறது. இத்தனைக்கும் காரணம் இந்த ஆறு தான். ஆங்கிலத்தில் சொன்னால் ஏர், வாட்டர், ஃபுட், என்வரன்மெண்ட், லைஃப் ஸ்டைல் அண்ட் சைக்கோ இமோஷனல், அதாவது மனம் சம்பந்தமானது. மன உளைச்சல் குறிப்பாக பெரிய நகரங்களில் வாழ்வர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த மன உளைச்சல் என்ன பண்ணியிருந்தால் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை உடம்பில் குறைத்து விடுகிறது. இரண்டாவது, சாப்பிட்ற உணவானது செயற்கையாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது ஒரு சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் அதை சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அல்லது தயார் செய்து வச்ச உணவை வாங்கி அதையே திரும்பவும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள். சுத்தமான உணவை அதாவது ஒரு தோட்டத்தில் பறித்து கழுவி சமைத்து சாப்பிடுவது என்பது ஒரு அரிய செயலாகிவிட்டது. இதனால் இன்றைய நோய்கள் எல்லாம் பெருகிவிட்டன. இதையெல்லாம் தீர்ப்பது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் அல்ல, ரொம்ப ஒரு சுலபமான ஒன்று. மக்கள் இதை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றினால் இன்று பெரும்பான்மையான நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதைத்தான் நான் வந்து கடந்த 14 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று பல இயந்திரங்களை வாங்கி பூமியில் என்ன உள்ளதோ அதையெல்லாம் அதே ஒரு ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி இல் இயங்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு ஒரு மனித உடலை திரும்பவும், அதாவது ஒரு மனித உடம்பை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி போல் எடுத்துக்கணும். ரீசார்ஜபிள் பேட்டரி வீக் ஆகிட்டா அதை நம்ம சார்ஜ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இயங்கக்கூடிய சில ஹீட், லைட், பல்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மைக்ரோ கரண்ட், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் சீக்குள்ளவர்களுக்கு மிகவும் குறைந்த அளவில் இருக்கு.
இதை நம்ம திரும்ப ரீசார்ஜ் பண்ணி உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவிட்டு தூய்மையான உடம்பு கொடுக்கும் பொழுது, இதுவரை நான் கண்கூடாக பார்த்தது என்னுடைய சென்டரான மெடி தெரப்பியில் கேன்சர், ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக், பெயின், இந்த மாதிரி இனம் புரியாத பல பல நோய்கள் எல்லாம் அடியோடு காணாமல் போய்விட்டது. அதனால் இந்த நரகத்தில் வாழ்வர்கள் என்ன செய்யணும் என்றால், இனிமேல் இந்த இயந்திர வாழ்க்கையை விட்டு முதலில் தங்கள் உடம்பையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதலில் உருவாக்க வேண்டும். தமிழர்களுடைய பெரிய சொத்து என்னவென்றால், 10,000 வருடமாக நம்மளது இனம் இருந்தாலும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஞானிகள் உலகத்தில் வேறு எந்த ஒரு மொழியிலும் இனத்திலும் சொல்லாதது நம் தமிழ் ஞானிகள் தான் சொன்னார்கள். அதாவது ஒருவருடைய உண்மையான சொத்து என்னென்றால் உடம்பும் உயிரும் தான். நம்ம பிறக்கும் பொழுது நம்மளோடு வந்தது இந்த உடம்பும் உயிரும் தான். இது இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றியுள்ள அனைத்துக்குமே மதிப்பு இருக்கிறது. இந்த உடம்பும் உயிரும் போயிட்டா சுற்றி உள்ளதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை, அது யாருக்கோ சொந்தம் அது. இதை உணர்ந்து முதலில் நம்ம உடம்பையும் உயிரையும் காப்பாற்றக்கூடிய அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அடிப்படையை கூட தெரியாம பெரிய பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படித்திருக்கிறார்கள், எங்கெங்கேயோ போயிருக்கிறார்கள், என்னென்னமோ பட்டங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதனால் பலன் ஒன்றும் இல்லை. அடிப்படை நாம் சொல்லுவது பெரிய கல்வி தேவையில்லை, பொது அறிவு, காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவே இன்று மிக குறைவாக இருக்கிறது மிக படித்தவர்களிடம். அதனால் நாம செய்ய வேண்டியிருந்தால் ரொம்பவும் படிக்காம எதையுமே பொது அறிவை கொண்டு நம்ம அதை யோசித்து பழகிக்க வேண்டும். அதை நான் ஒவ்வொரு இன்னும் பல பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன். என்னால் ஒரு மொத்தமாக 16 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு அது. ஒவ்வொரு சிறு சிறு தலைப்பாக எடுத்து உங்களுக்கு புரியும்படியாக நான் செய்து அனுப்புகிறேன். இப்பொழுது முதலில் சுருக்கமாக சொல்லவென்றால், இன்னைக்கு மனிதர்களுக்கு நோய் ஏன் வருதுன்னா இந்த 6 காரணங்களை தெரிஞ்சுங்க. ஏர், வாட்டர், ஃபுட், என்வரன்மெண்ட், லைஃப் ஸ்டைல், சைக்கோ இமோஷனல் இஷ்யூஸ். அதாவது காற்று, நீர், உணவு, சுற்றுப்புற சூழ்நிலை, வாழ்க்கை முறை, மன அழுத்தம். இதை நாம் வந்து இதை பற்றியான ஒவ்வொரு விரிவாக்கமும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் இன்னும் விரிவாக சொல்கிறேன். நன்றி.